வெல்கம் டு சினிமா மேடை. ஐபிஎல் போட்டி சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் ரொம்பவே வருத்தமாக இருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் ரீசெண்டாக வந்தது, தோனி அவரோட கேப்டன்சி பதவியை விட்டுட்டார். ஸோ அவருக்கு பதிலாக புது கேப்டன்சியாக ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. ஸோ ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு குட் பிளேயர், ஒரு சூப்பர் பிளேயர் அப்படின்னு இருந்தாலும் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தோனியோட கேப்டன்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. தோனியோட கேப்டன்சி எல்லாரோட டீம் பிளேயர்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிங்கம் அப்படின்ற ஒரு பீஜியம் போடுற அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்னா அவர் வந்து தோனி தான். ஸோ அவருக்கு நிகராக யாருமே இருக்காது. அவருடைய ஒவ்வொரு குட்டி குட்டி மூமெண்ட்ஸும், அவருடைய கூலை ஹேண்டில் பண்ணுற விதமும், தன்னோட டீம் மெம்பர்ஸ்க்காக அம்பையர்கிட்டயே போய் சண்டை போட்ட விதமும், வெற்றி வந்தால் கூட்டத்தில் ஒரு ஆளை நின்னும் தோத்தா தன்னுடைய முழு பொறுப்பையும் டீமு மேலே திணி நேரத்துல அவர் பிடிக்கிற கேட்ச்ல இருந்து ஒவ்வொருதையும் அவர் கணிக்கிறதுல வரையும் அவர் லெஜண்ட்னு சொல்றதுக்கு வந்துட்டு வேற வார்த்தைகளே இல்ல. அந்த மலைக்கு அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமா வந்துட்டு அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ ஆனால் அவர் 2008 வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்துட்டு கேப்டன் எதுவுமே மாற்றாம தொடர்ந்து ஒரே கேப்டன் இருக்கிற அப்படின்ற ஒரு பெருமையை தோனி இதுவரை கடைப்பிடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவரை கேப்டன்சி இல்லாமல் விளையாட போடுற முதல் ஐபிஎல் போட்டி அப்படின்றனாலேயே இந்த ஐபிஎல் போட்டி ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகம் வருத்தமும் அடைஞ்சிருக்கு. ஆனால் வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா கிட்ட, நீங்கள் வந்துட்டு தோனி இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேப்டனாக பொறுப்பேற்கிறீங்க, அஸ் எ கேப்டனாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்ப அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ, பட் அது வந்துட்டு எனக்கு இன்னொரு டைம் வந்துட்டு நான் எப்படி நான் வந்துட்டு அந்த ஒரு தோனி அவர்கள் வந்து விட்டுருந்த ஒரு பெரிய இடத்த நான் எப்படி ஃபில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஸோ அவரோட புத்துணர்ச்சியாக அவர் மாதிரி நான் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கவலையெல்லாம் இல்லை, ஏன்னா அவர் இன்னும் விளையாடுறாரையும் கூட. அதே மாதிரி எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன், எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்லுவார், இப்போ சொல்லிட்டும் இருக்கார். ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, அண்ட் எனக்கு வாழ்த்துக்கள் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தோனி என்னதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அசால்ட்டாக அது கொஞ்சம் கூட தன்னுடைய டென்ஷனை மன கொஞ்சம் கூட அடுத்த டீமுக்கும் சரி, தன்னுடைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் தன்னுடைய டீம்மேட்ஸ்க்கும் சரி, அவர் அது கொஞ்சம் கூட முகத்தில் காட்டிக்கவே மாட்டார். ஒரு லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று வந்து அவர் எப்போவுமே வச்சுருப்பார். ஒரு நம்ம அவர் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினச்சிட்டாருன்னா அவர் இறங்கி அவரால் முடியலினாலும் அவரோட ஃபுல் எஃபெக்ட் அப்படி எப்படி கொடுப்பாரு அப்படின்றத வந்துட்டு நம்ம அவர் கேம் விளையாடையிலே பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அவர் வந்துட்டு ஒவ்வொரு இதையும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு யங் டேலண்ட்டையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு இவங்க ஃபஸ்ட்டு போகலாம், இவங்களுக்கு இவங்க ஃபஸ்ட்டு போகலாம் ரொம்ப கால்குலேட்டாக பண்ணுவார். அவர் இருந்தாலே அப்பா நம்ம டீம் ஜெயித்தோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன பிளேயர்ஸோடைய டேலண்ட்டை கண்டுபிடிக்கிற தோனி, இப்போ வந்துட்டு அவர் எடுத்திருக்கிற ரவீந்திர ஜடேஜா கேப்டன்சியாக எடுத்திருக்கிற முடிவும் வந்துட்டு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலும் அடைஞ்சிருக்காங்க. பட் சிஎஸ்கேயில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தோனி இல்லாத கேப்டன்சி நடக்க போகுது. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க, என்னமெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐபிஎல் தொடர்ந்த முழு அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சினிமா மேடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.